மொழி இல்லைன்னா ஏன்னா அழிஞ்சிடும். இந்த மொழி இருக்கிறவர்லேருந்து தான் நீங்கள் இது இந்தியர்கள் நீங்கள் சொல்லிக்கலாம், ஆயிரம் சொல்லிக்கலாம். உங்களுடைய தாய்மொழி தமிழ். இந்த தமிழ் என்ன தமிழ் போயிடுச்சுன்னா நீங்கள் யார்? ஒரு காலத்தில் இதை ஒழிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் நின்னாங்க. அன்றைக்கி சனாதன கூட்டம் பெருசாக இருந்தது. அச்சு ஊடகங்கள் பூரா அவங்க கையில் இருந்தது. ஹிந்தி தான் தேசிய மொழின்னாங்க. முடியாது, நாங்கள் 1930 வந்தது இந்த பிரச்சனை. ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைக்கி நடந்த போராட்டத்தில் இறந்தவர்கள் தான், துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்க தான் தாளமுத்து நடராஜன் போன்றவர்கள். அன்றைக்கே உயிர் தியாகம் பண்ணி தான் அந்த இந்தியை எதிர்த்து இது நின்னோம். மொழியை இழந்தீங்கன்னா நீங்கள் அடையாளத்தை இழந்துருவீங்க, அவ்வளோதான். நீங்கள் பிராமணர்களை எடுத்துக்கங்க, எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊர் மொழியும் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் தான் தமிழ் பேசுவாங்க, தெலுங்குனா ஆந்திராவில் தான் தெலுங்கு பேசுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார சமஸ்கிருதம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மொழி விடவே மாட்டாங்க. செத்து போச்சு, யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை. இருந்தாலும் அதை கட்டுப்பிடிச்சி எப்படியோ வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு ரூபத்தில் அதுக்கு தான் எல்லா செலவும் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் மொழிப்பற்று. அவங்களுக்கு இருக்கிற புத்தி நமக்கு இருக்கணும். அதனால தான் ஹிந்தி அந்த 65ஆம் வருஷம் 64ஆம் வருஷம் நேருடைய உறுதிமொழியை தள்ளிட்டு இந்தியை கொண்டு வருவோன்னு சொன்னபோது சுதந்திர போராட்டத்தில் அவ்வளோ மக்கள் கலந்துக்கல தமிழ்நாட்டில். அப்பேற்பட்ட கலவரங்கள் இருக்குது. ரயில்கள் எரிக்கப்பட்டன, 2 போலீஸ் அதிகாரிகள் நெருப்பு வச்சு கொடுத்தப்பட்டார்கள். எல்லாமே பயங்கரமான போராட்டம், பயங்கர போராட்டம். பேசாமல் ஆகிட்டாங்க. அன்னைக்கு நின்றது தான். இல்லாட்டி போனால் இன்றைக்கி எல்லோரும் காயிரம் பதாயிரம்னு குதிரை வண்டியை உட்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. மொழி இழந்துட்டுருப்பீங்க. மொழி இழந்தாவே உங்கள் அடையாளம் போயிடும். ஜெர்மனியில் இருக்கிறோம், ஜெர்மானியை பேசுவோம். இங்கிலாண்டுக்கு போங்க, அங்கே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு. அங்கே நான் கார்டிஃப்னு ஒரு ஊருக்கு போனேன். அது ஐரிஷ் பகுதியை சேர்ந்த ஊர். அங்கே போனால் அவங்களாம் ஐரிஷ் பேசுகிறாங்க. இங்கிலாண்டுக்குள்ளே இருக்குது, ஐரிஷ் பேசுகிறாங்க. அங்கேருந்து ஸ்காட்லாண்டுக்கு போகிறேன். அங்கே போனாக்கா இங்கே ஏன் ஸ்காட்டிஷ் கற்றுக்க மாட்டேங்கிறான்றாங்க. ஆக இங்கிலாண்ட்லேயும் இங்கிலீஷ் பேசலை. அவங்க ஒரு தேசிய மொழியாக இங்கிலீஷை வச்சுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியும். சோவியத் யூனியன் இருந்தது. அவங்க ஏறத்தாழ ஒரு 15 நாடுகள் அதில் வச்சுருந்தாங்க. அந்த 15 நாடுகளையும் ரஷ்யா கற்றுக்கணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. ஒரு நாள் காலையில் சோவியத் யூனியன் உடஞ்சது, ரஷ்ய மொழி தூக்கி எறிஞ்சாங்க. இன்றைக்கி எவனும் ரஷ்ய மொழி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. செயற்கையாக நீங்கள் கொண்டு வர்றது எதுவுமே நிற்காது. ஐரோப்பிய யூனியன் கொண்டு வந்துட்டாங்க. காசை ஒரே காசை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம்னா கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரே மொழியை கொண்டு வர முடியல. நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு பாரிஸுக்கு போனீங்கன்னா ஃப்ரெஞ்சு தான் பேசி ஆகணும். சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனிவாவுக்கு போனேன். அங்கே மாட்டிக்கு மொழிச்ச மொழி தெரியாது. கடைகளில் போட்டிருந்தது இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹியர்னு போட்டிருந்தது. அந்த இடத்துல தான் இங்கிலீஷ் பேச முடியும். அது மாதிரி இந்த அளவுக்கு அந்த மொழியின் மூலமாக தான் உங்களுடைய இனம் அடையாளப்படுகிறது. அதை விட்டிங்கன்னா நீங்கள் சங்க இலக்கியத்திலே வருது. சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறான்? இந்தியர்களை தமிழர்களை கேவலப்படுத்தி மொழியை கேவலப்படுத்தினாங்கிறதுக்காக தான் செங்குட்டம் பரடை எடுத்துக்கிட்டு போய் கணக்கு வச்சு தோளில் கல்லை சுமக்க வச்சு கல்லை கொண்டு வரலாம். தமிழர்களே தமிழ் மொழியை கேவலப்படுத்தினாங்கிறதுக்கு அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிற நடக்கிற போராட்டம். அந்த போராட்டத்தில் தான் அன்றைக்கி மொழிப்போர். இதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை சேர்ந்த ராஜேந்திரன் போன்றவர்கள், சின்னசாமி போன்றவர்கள்லாம் இறந்து போனாங்க. அது அவங்கள இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் தமிழ் பேசிக்கிட்டு உங்கள் கூட உட்காந்துருக்கேன்னாக்கா அன்றைக்கி அவங்க கொடுத்த உயிர் தியாகம் பண்ணது தான். தாளமுத்து நடராஜன், ராஜேந்திரன், சின்னசாமி, இது போ என்மார் லிங்கம், இவங்கெல்லாம் செஞ்ச தியாகம் தான் இன்றைக்கி என்னுடைய மொழியை காக்கப்பட்டிருக்கு. சார், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஹிந்தி தெரியாது கூட அப்படிங்கிற விஷயங்கள சில விஷயங்கள் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு வாய்மொழி உத்தரவாக கொடுத்த சில விஷயங்களை மறுத்துட்டு வராங்க. காஷ்மீர் அப்போ கூட அமித்ஷா சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாரு. அப்படி பார்த்தோம்னா இப்போவும் கூட அதுக்கு இந்த போராட்டம் அவசியம் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கு அன்னைக்கு என்ன சொன்னாங்க? ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னாங்க. எங்கே சொன்னாங்கன்னா ஆந்திராவில் சொன்னாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டராக என் டி ராமராவ் இருந்தார். அவர் ஒன்றுமே கேட்கல. அப்போது உத்தரப்பிரதேசத்தில் வேலையில்லா திண்டாட்டமே இல்லையான்னு, பீகார் இந்தி மாநிலம் தான், நாங்கள் வேலையில்லா திண்டாட்டமே இல்லையா, எல்லாத்துக்கும் வேலை கிடச்சிருச்சான்னாரு. வாயை மூடிக்கிட்டாங்க, போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உண்மை நிலைமை என்ன? வடநாட்டில் இருக்கும் போது அட்லீஸ்ட் இங்கே சர்வர் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி தமிழ் கற்றுக்கிட்டால் தான் வேலை கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஹிந்திங்கிற ஒரு விஷயமே தெரியல. ஹிந்தி படங்கள் கோலோச்சுக்கிட்டு இருந்ததுங்க. இன்றைக்கி அந்த ஹிந்தி படங்கள் யாருன்னு கூட நமக்கு தெரியல. ஹிந்தி நடிகர்கள்லாம் தமிழில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி படங்களை காணோம். இப்போ அந்த போராட்டத்துக்கு அவசியம் இல்லையே. ஹிந்தி என்னதான் தலைகள்னாலும் பாஜக தலைகள்னாலும் மோடி ஒரு ஆள் தான் போகிற இடத்தாலும் லோ லோ லோன்னு இந்தியில் கத்திக்கிட்டு இருக்காரு. வேறு யாவும் கத்திக்கிட்டு இருக்கிறான். அவர் வேறு மொழி தெரியாது, வேறு அதுக்காக கத்திக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது தான் பதவியை காப்பாற்றிக்கிறேன்னா இந்திக்கார வாழை பிடிச்சாது. இந்தி இந்தி இருக்கிற இடத்துல தான் பாஜக இருக்குது. அதனால் அவங்க வாழை பிடிக்கணுங்கிறதுக்கு குஜராத்தி விட்டுட்டு ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்காரு. வேறு யாருக்கு அது அதனால் எந்த பயன்? யார் இப்போ வந்து தெலுங்கானாவில் போனால் ஹிந்தி பேசுகிறீங்களா? இல்லை கர்நாடகாவில் போய் ஹிந்தி பேசுகிறீங்களா? இல்லை பஞ்சாபில் போ என்னுடைய குஜராத் அனுபவத்தை சொல்கிறேங்க. குஜராத்தில் நான் ஒரு ஒரு மருந்து கம்பெனியில் நான் வேலையில் இருந்தேன். குஜராத்தில் அதை ப்ரொமோட் பண்ணணும். அந்த மருந்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் கூட்டம் நடத்துகிறேன். அங்கே வந்து நான் வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறேன். அதை வந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்து பேசுகிறதுக்காக சாந்தான்னு ஒரு பொண்ணை கூட்டம் அமைச்சிருந்தாங்க. அது ஹிந்தி பேசும். நாங்கள் ரெண்டு பேரும் முதல் ஊரில் பரோடாவில் ஹிந்தி இங்கிலீஷில் நான் பேசுகிறேன். இந்த பொண்ணு ஹிந்தியில் மொழிபெயர்த்தது. 10 நிமிஷம் தான் அந்த கூட்டம் நடந்தது. 10வது நிமிஷம் கூட்டத்திலேருந்து 2 பேர் எழுந்திரிச்சாங்க. என்னான்னு நீ இங்கிலீஷில் பேசுகிற ஓரளவுக்கு எங்களுக்கு புரியுது. எங்களுக்கு புரியலங்கிறதுக்காக இந்த பொண்ணு ஏதோ ஒரு பேசுது. அது என்னாச்சு? ஹிந்தின்னு. எங்களுக்கு ஹிந்தி தெரியுன்னு யார் சொன்னாங்க? ஒன்றுமே புரியல. குஜராத்தியில் பேசு, இல்லாட்டி இங்கிலீஷில் பேசு. அது என்ன உனக்கு சம்மந்தமில்ல எனக்கு சம்மந்தமோ? அது என்ன ஒரு ஹிந்திங்கிரி? அது என்னது இங்கே பேசுகிறேன்னா நம்ப மாட்டீங்க. இந்த அனுபவம் எனக்கு அகமதாபாத்தில் நடந்தது, போர்பந்தரில் நடந்தது, சூரத்தில் நடந்தது. குஜராத் பூரா ஹிந்தியில் பேசாதன்னு நிறுத்திட்டாங்க. அந்த குஜராத்தில் வந்த மோடி தான் இன்றைக்கி உலகம் பூரா ஹிந்தியில் பேசிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இது என்னுடைய அனுபவம். நான் சொன்னால் பொய்யன்னு நினைக்காதீங்க. போய் பாருங்கள். தமிழில் பேசியான்றான். தமிழில் பேசியா நாங்கள் குஜராத்தில் தமிழ் தெரிஞ்சவனாக தான் வச்சு நான் கற்றுக்கிறேன். என்னத்துக்கு நமக்கு 2 பேர்த்துக்கு சம்மந்தம் இல்லை, ஹிந்தியில் ஏன் பேசுகிறேன்னா? அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அதுவரையில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது அந்த பக்கம்லாம் போனாக்கா ஹிந்தியில் பேசிட்டு போகலான்னு. அப்போ தான் தெரியுது அங்கேயும் ஹிந்தி இல்லை. காஷ்மீரில் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் இங்கிலீஷில் பேசலாம், உருதுவில் பேசலாம், ஹிந்தியில் பேச முடியாது. ஜம்முவில் வேணால் ஹிந்தி பேசலாம், டெல்லியில் ஹிந்தி பேசணும். டெல்லியில் ஹிந்தி ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரதேசம். பல இடங்களில் இல்லை. ஹிந்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற இந்த 4 மாநிலங்களை தவிர வேறு எங்கேயுமே அது அந்த மொழி கிடையாது. அதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? இந்தியா பூரா பரவி இருந்ததுனாக்கா அதை கற்றுக்கிட்டு இருப்போம். அது ஒரு குறிப்பிட்ட அந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், இதை நாளை தவிர வேறு எங்கேயுமே அந்த மொழி இல்லையே. அதை எப்படி நம்ம கற்றுக்க முடியும்? அந்த காலகட்டத்தில் இந்த மொழி போரை வந்து ஒவ்வொரு கட்சிகளும் எப்படி சார் அணுகுனாங்க? அன்னைக்கு வந்து திராவிட இயக்கங்கள் அது வந்து சீரியஸாக எடுத்தாங்க. அதுக்கு பிறகு ராஜாஜி, எந்த ராஜாஜி வந்து இந்தியை கொண்டு வரணுன்னாரோ அதே ராஜாஜி வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்தார் 65. அவரே முன்னாடி நின்னார். அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரர்கள் இந்திக்கு வால் பிடிச்சாங்க. காமராஜர்லாம் இந்தியை வந்து ஆதரித்து பேசினவர் தான். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் பேர் வைக்கிறதுக்கு கூட மறுத்தார் அவர். அவங்க காங்கிரஸ்காரர்கள் அன்றைக்கி வந்து இந்தியை கொண்டு வரணுங்கிறது தீவிரமாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்தாங்க. இந்தியா வந்து பாகிஸ்தானாக பிரிஞ்சதுக்கு இந்திய எதிர்ப்பு தான் காரணம். தெரியுமா அவங்களுக்கு? பிராமண எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு தான் பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு காரணம். ஏன்னா நேரு வந்து ஹிந்தியும் அவர் பாப்பானாக பிராமணனாக இருக்கிறதுனால காந்தி அதை ஆதரிச்சாங்கிற ஒரே காரணத்தினால தான் ஜின்னா எங்களை விட்டுட்டு நாங்கள் முஸ்லீம், நாங்கள் உருது பேசுகிற முஸ்லீம்களை நாங்கள் தனியாக போயிடுறோன்ட்டார். அதனால தான் மேற்கு வங்காளத்தும் கிழக்கு வங்காளம் போல உருது பெங்காலி பேசுகிறவங்க அவங்க இவங்களோட இருக்க முடியாது போயிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு ஈக்குவலாக வந்து இந்தியை எதிர்க்கிறவங்க வந்து வங்காளிகள். அவங்க ஹிந்தி பேச மாட்டாங்க. இந்திய தேசிய மொழின்னு சொன்னபோது வங்காளிகள் அதை எதிர்த்தாங்க. தேசிய மொழி ஹிந்தின்னாக்கா தேசிய கீதம் வந்து வங்காளத்தில் இருக்குன்னு சொல்லி தான் ஜனகணமனை கொண்டு வந்தாங்க. அதான் அது ஏற்றுக்க முடியாதுன்னாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அதனால் மொழியை இழந்தீங்கன்னா நீங்கள் அடையாளத்தை இழந்துருவீங்க, அவ்வளோதான். அவனை வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் ஏன் சொல்கிறீங்க ஃப்ரெஞ்சு மொழி பேசுவதால், அவனை இங்கிலீஷ்காரன் ஏன் சொல்கிறீங்க அவன் இங்கிலீஷ் பேசுவதால், அவனை ஜெர்மன்காரன் ஏன் சொல்கிறீங்க அவன் ஜெர்மன் பேசுவதால், உங்களை தமிழன் ஏன் சொல்கிறீங்க தமிழ் பேசுவதால், நீங்கள் ஹிந்தி பேசுகிறீங்கன்னு நீங்கள் என்ன அப்படிங்க காடி. இனி வரும் காலத்தில் இப்போ மறுபடியும் இந்த இந்தி மொழி திணிப்புக்கான அவசியம் வரும் நினைக்கிறீங்களா? தேவைப்படாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடிலாம் வந்த பிறகு உங்களுக்கு வந்து மொழிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இங்கிலீஷுக்கு தான் போயாகணும். சாட் ஜிபிடிக்கெல்லாம் ஹிந்தியில் என்ன பண்ணுவீங்க? ஆர்டிஃபிஷியல் தமிழாவது கணினிக்கு தயாரான மொழியாக இருக்குது. Hindi இன்னும் வரலையே இந்திக்கு இன்னும் கணினிக்கு அந்த ஏற்ற மொழி அது மாறலையே சாட் ஜிபிடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் மொழி ஏன்னா எல்லாமே காலியாக போகுது மனிதனே இருக்க போகிறானா இல்லைன்னு தெரியல அதனால் எதிர்காலத்தை பற்றி பேசவே பேசாதீங்கன்னு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகிறீங்கன்னு எனக்கு தெரியல நான்லாம் இருக்க போகிறேன்னா இல்லையாங்கிறது வேறு விஷயம் நான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சாட் ஜிபிடி போன்றவர்கள் இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தலைன்னா மனித இனமே அழியறதுக்கான வாய்ப்புகள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் நிலைமை